இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அப்டேட் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெம்பர் வந்து எழினி கேட்டிருக்காங்க, கார் ட்ரேட் பாட் அட் பீக் லெவல்ஸ் அஸ் இட் இஸ் நோ டெப்ட் கம்பெனி அண்ட் ஃபர்ஸ்ட் மூவர் இன் ஆன்லைன் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் கேன் வி பை அன் ஆவரேஜ் நவ் அண்ட் வெதர் இட் கேன் பவுன்ஸ் பேக் டு ஓல்டு பீக் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். இது வந்து ஓல்டு லெவல்ஸ்க்கு வந்து பவுன்ஸ் ஆகிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஆக போகுது ரொம்ப ஈஸியாக. எதுக்குன்னா இந்த ரேட் லெவல் கூட இதோட வேல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகனு சொல்லுவேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி இப்போ 623 இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 540 லெவல்ஸ் கிடச்சா, ஏதாவது ஒரு பேனிக்கில் மார்க்கெட்டில் கிடச்சா நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ஆன் ரைசஸ் வந்து வித்துட்டு வெளியே வரது தான் பெட்டர். இன்ஃபேக்ட் அது கூட பண்ணக்கூடாது, நான் தப்பான அட்வைஸ் கொடுத்துட்டேன்னு சொல்ல நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னா பேசிக்லி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, இது ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா உங்களோட லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லுவேன், அதான் பெட்டர் அட்வைஸ். ஸோ ஆவரேஜ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க அதை. அடுத்த மெம்பர் முருகன் கேட்டிருக்காங்க, லக்ஸ், அப்புறம் வந்து அவர் 3 ஸ்டாக் கேட்டிருக்காரு சார், நான் ஒன்னொன்னா கேட்கிறேன். லக்ஸ் கேட்டிருக்காரு, இதெல்லாம் லாங் டர்ம் பை பண்ணலாமா அப்படினு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் லக்ஸ். சோ லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த அண்டர் கார்மெண்ட் கம்பெனி. சோ லக்ஸ் கோசி நீங்க நிறைய ஆட் பார்த்துட்டு இருக்கீங்க டிவில. கம்பெனி சூப்பர் கம்பெனி தான், ஆனா என்ன ஆச்சுன்னா 4500 ல இருக்கும்போது ஏதோ ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூன்னு திடீர்னு வந்தது 3750 லெவல்ஸ்ல. ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி அதுக்காக அது வந்து உளுந்து 2400 வந்து வந்தாச்சு. இந்த ரேட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சீப்புங்க இது. ஸோ நீங்க வந்து வாங்கணும்னு சொல்லுவேன் நான். ஸோ 2380 இருக்கு, பை பண்ணலாம். இதோட ஒரு ப்ரீவியஸ் லோ 2150 அதை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்க வாங்கிடணும். ஸோ ரிஸ்க் வந்து ஒரு 200 ரூபா சொன்ன மாதிரி, ஆனால் மேலே போனால் இது 1000 ரூபா கூட கொடுக்கலாம். ஸோ 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ நீங்க வந்து பை பண்ணலாம்னு சொல்லுவேன். அடுத்து ஃபோர்டிஸ் கேட்டிருக்காரு சார், ஃபோர்டிஸ் லாங் டேர்ம் பையிங்க. சரி, அந்த இது வந்து எப்படி ஸ்டோரினா, இது இருக்குல்ல யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் மெக்டோவல் ஹோல்டிங்ஸ், நாட் மெக்டோவல் ஹோல்டிங், மெக்டோவல் அது என்எஸ்சி கோட் வந்து மெக்டோவல், பிஎஸ்சி கோட் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். ஆக்சுவல் கம்பெனி பேர் நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்பிரிட் தான், ஸோ பிஎஸ்சி பேர் வந்து கரெக்டான பேர். அது வந்து விஜய் மல்லையா கம்பெனியா இருந்தது, டெட்டு கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா என்னன்னா டிஆர்ஜியோ இந்தியா வந்து ஸ்டேக்கை வந்து வாங்கினாங்க. டிஆர்ஜியோ இந்தியா வாங்கி அந்த கிளீனிங் அப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து டிஆர்ஜியோ இந்தியா வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட் கூட மார்க்கெட்ல நல்லா பண்ணிச்சு, இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ. அதே ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபோர்டிஸோட சொல்லுவேன். ஸோ அந்த மால்விந்தர் சிங், சிவிந்தர் சிங், அந்த சிங் பிரதர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ நிறைய பிரச்சனை இருந்தது. அதை வந்து இப்போ எக்ஸாக்டா பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா IHG குரூப் நினைக்கிறேன் நான், மலேசியாவோட குரூப் அது. அந்த ஹாஸ்பிட்டல் செயின் வந்து ஃபோர்டிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியாச்சு. சோ ஃபியூச்சர்ல வந்து ஃபோர்டிஸ் நல்லா இருக்கும். அடுத்து கெல்டன் டேக் கேட்டிருக்காரு சார். கெல்டன் என்னன்னா அது ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கவுண்டர் இது. ஓகே, சோ நீங்க வாங்கலாம், ஆனா அதோட ஸ்டாப் லாஸ் நீங்க ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும், 82 ரூபீஸ். நீங்க வந்து 94 இருக்கு, ஆனா நீங்க வந்து 82 ரூபீஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதை வந்து வாங்குவோம்னு சொல்லுவேன் நான். ஓகே, ஆனா 82 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் இருக்கணும், சின்ன கம்பெனி. ஸோ யூ டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்து சக்தி கேட்டிருக்காரு, 1200 டாடா ஸ்டீல் டவுன் ஆகுமா ஏப்ரல் எக்ஸ்பைரி அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இந்த எக்ஸ்பைரி பிசினஸ்க்கு நான் போல, எதுக்குன்னா எஃப்என்டோ அட்வைஸ் மாதிரி என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் டாடா ஸ்டீல் வந்து இந்த ரேட்ஸில் வந்து சீப்புன்னு சொல்லுவேன் நான். ஸோ இட் கேன் கோட்டில் 1520 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண கொஞ்சம் சொல்லுவேன். இதோட ஸ்டாப் லாஸ் பை சான்ஸ் நீங்கள் கேட்குறீங்களா வருமானு, லாங் டேர்ம் ஸ்டாப் லாஸ் வந்து 1030 ரூபா 1030, அதில் கீழே போகக்கூடாது. ஓகே சார். அடுத்து செந்தில்நாதன் வந்து எஃப்சிஎஸ் சாஃப்ட்வேர் யுவர் வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு. எஃப்சிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து அந்த ஒரு பெனி கேப் அந்த கம்பெனி நினைக்கிறேன் நான், கரெக்டா? ஆமா, 3 ரூபா 95 பைசா. இதுல என்ன ஆகும்னு கடவுளுக்கு தெரியும். ஸோ கடவுள் கிட்ட என்கிட்ட கான்டாக்ட் இல்லை, கேட்க முடியாது. இந்த மாதிரி கவுண்ட் எல்லாம் வாங்காதீங்க, எதுக்கு வாங்குறீங்க? அடுத்து பிரஜேஷ் கேட்டிருக்காரு யுவர் வியூ ஆன் கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்புறம் ஏசிஇ அண்ட் சென்சார் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் கோரமண்டல் சொல்லுங்க சார். கோரமண்டல் வந்து குட் கம்பெனிங்க, ஆக்சுவலா லாங் டேர்ம்க்கு வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஃபர்டிலைசர் ஸ்பேஸ் வந்து இப்போ ரைட் நவ் நல்லா இருக்கு, ஒரு ரேஞ்சில் மாட்டின் இருக்கு கோரமண்டல். அந்த ரேஞ்ச் சொல்லிடுறேன், அந்த ரேஞ்சை எந்த சைடு உடைக்குதோ அது வந்து சூப்பராக மேலே போகும் ஆர் கீழே வரும், ஏதாவது ஒன்று ஆகும். ஓகே, ஹையர் ரேஞ்ச் வந்து 848, இன்னைக்கு வந்து 840 இருக்கு, வெறும் 8 ரூபா தான். அந்த 8 ரூபாய்க்கு மேலே உடச்சி மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், சூப்பராக போகலாம். இன்ஃபேக்ட் 848 கூட வேணா 850 வைங்க. ஸோ 850 உடைச்சா நல்லா பிரேக் அவுட் ஆகும். அது டவுன் சைடு ரிஸ்க் வந்து 810. ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து 810 வச்சுக்கணும். அடுத்து ஏசிஇ அண்ட் சென்சார் டெக்னாலஜி ரெண்டு. ஏசிஇ ஓகே, ஏஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன் நான். சே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் வந்து நிறைய வாங்கணுமா எனக்கு வந்து எப்பயுமே டவுட்டுங்க. ஸோ ஏஸ் வந்து கம்பெனி ஓகே, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பேர் ஃபுல் ஃபார்ம், நான் அவாய்ட் பண்ணுவேன். ஓகே, ஜென்சார் வந்து இட் இஸ் எ குட், என்னன்னா இப்போ வந்து டெக்னாலஜி கம்பெனியோட டைம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஜென்சார் வந்து ஒரு நல்ல கம்பெனி தான் சொல்லுவேன் நான். அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப நாள்னா எப்போ செப்டம்பர் 2021லேருந்து இந்த கம்பெனி வந்து லோவர் சைடில் 193, ஹையர் சைடில் 237, அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு இத்தனை மாசமா. ஓகே, ஸோ செப்டம்பர் 2021லேருந்து. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஏதாவது ஒரு சைடு உடைக்கணும், அப்போதான் நம்ம அந்த மூவ்மெண்ட் வந்து கிளியராக வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் 193, அண்ட் அப்பர் சைடு பிரேக் அவுட்டுக்கு வந்து 237. எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ஹோல்ட் பண்ணிக்கலாம். உமாபதி கேட்டிருக்காங்க அதானி பவர் பங்கை வாங்கி வைக்கலாமா? சரி, அடானி பவர், டாடா பவர் இதெல்லாம் நம்ம வந்து பை பைன்னு சொல்லிட்டு இருந்தோம், எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, லாங்கர் டேர்ம் நீங்கள் வாங்குறீங்கன்னா வாங்கி வைக்கலாம்னு தான் சொல்லுவேன் நான். ஆன் டிப்ஸ் வாங்குவேன், இன்னைக்கு இருக்கிற வேல்யூஷனில் வந்து டெஃபினட்டாக காஸ்ட்லிங்க. அடானி பவர் காஸ்ட்லி, டாடா பவர் காஸ்ட்லி, எல்லா பவர் கம்பெனியும் காஸ்ட்லியாக இருக்கு. ஓகே, ஆனால் இங்கேருந்து வந்து ஒரு 5% 10% கீழே வந்துச்சுன்னா இட் வில் பி எ குட் பை. ஸோ வாங்கலாம் லாங் டேர்ம்க்கு ஆன் டிப்ஸ். ஓகே சார். அடுத்து ஜெரோம் கேட்டிருக்காங்க ஒரு 4 ஸ்டாக் வந்து இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு, பை ரேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்று ஜிண்டால் ஸ்டீல். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க, இந்த ரேட்டில் கூட வாங்கலாம். இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, பட் ஆன் எவ்ரி டிப் இட் இஸ் எ பை. பஜாஜ் கன்சியூமர் சார். பஜாஜ் கன்சியூமர் வந்து ஒரு காலத்தில் வந்து இது செம்மையா ட்ராக்ல பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் அந்த ஃபேன்சி வந்து விட்டுச்சு. ஆனா இந்த ரேட்ல எதுக்குன்னா 400 ரூபாய் கம்பெனி வந்து நீங்க 177 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா வாங்கலாம் தான் சொல்லுவேன் நான். இதோட ஸ்டாப் லாஸ் நீங்க ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணும், அந்த ரேஞ்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஒரு 173 இருக்கு, 173 சொல்லிட்டு இருக்கேன் நான் ஸ்டாப் லாஸ். பெருசா வித்தியாசமே இல்லை, 4 ரூபா தான். ஆனா அந்த ரேட்டுக்கு கீழே போக கூடாது. சரி, இல்ல சார் நான் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா ஓகே, அப்பனா நீங்க 171 ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். சோ 171 ஷட் பீ எ வெரி வெரி குட் ஸ்டாப் லாஸ், அது கீழே போக கூடாது. ஏஞ்சல் ப்ரோக்கிங் சார். அடுத்து ரிசல்ட்ஸ் இப்போ ஆனந்த் ராட்டி இதெல்லாம் பாத்திருப்பீங்க, ஆல் டீசென்ட் ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இன்ஃபேக்ட் நம்ம வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பத்தி ஒரு தனியா டாபிக் கூட போட்டோம். சோ ஏஞ்சல் 1, ஆனந்த் ராட்டி, எடல்வைஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து டீசென்ட்டா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், பை கூட பண்ணலாம். சிடிஎஸ்எல் சார். அடுத்து சிடிஎஸ்எல் இஸ் அப்சல்யூட்லி லாங் டேர்ம் பெட்,
நீங்க வந்து வாங்குறதுக்கு ரெடினா டெஃபினட்டா யூ ஷுட் பை. லிஸ்டட் ஸ்பேஸ்ல டிமேட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி, இன்னொன்னு என்எஸ்டிஎல் எப்போ ஐபிஓ வரும் யாருக்கும் தெரியாது. ஸோ சிடிஎஸ்எல் இஸ் அ சூப்பர் கம்பெனி, கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுங்க. அப்சல்யூட் லாங் டேர்ம்க்கு, ஷார்ட் டேர்ம்ல ஓவர் வேல்யூஷன் இருக்கு டெஃபினட்டா, ஆனா லாங் டேர்ம்ல நோ இஷ்யூஸ். சிவகுமார் கேட்டிருக்காரு, இன்ஃபோ எட்ஜ் எந்த விலையில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.